Hi friends, welcome to Nanjal Cafe. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா தக்காளி கடையல். ரொம்பவே ஈஸியா பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி பண்றது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கடையல் பண்றதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் தக்காளி கடையலுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுருக்கேன். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இனி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தடவை 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன், இத சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் நல்ல காரமா இருக்கும், அதனால தான் நான் 3 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இந்த கடையலுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். இனி 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்ல அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனி இந்த வெங்காயம் நல்லா வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனி இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இதுல இப்போ 4 நாட்டு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், இத சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளியை நான் தோலை பீலர் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு தான் சேர்த்திருக்கேன். இல்லனா நம்ம கடையும் போது தோல் மட்டும் தனியா இருக்கும், அதனால தோலை ஃபர்ஸ்டே பீலர் வச்சு ரிமூவ் பண்ணிட்டேன். இனி இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாவே வதங்கிரும். இனி இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், தக்காளியிலேயே தண்ணி விடும், அதனால தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. தக்காளியிலிருந்தே தண்ணி விட்டுருக்கு, நம்ம எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவுமே ஊத்தல. கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்து வதக்கிக்கலாம். இனி இதை கடையணும். பருப்பு கடையறது இருக்குல்ல, அந்த கடையல் வச்சே கடைஞ்சிடலாம். உங்ககிட்ட கடையல் இல்லை அப்படின்னா மிக்சியில் பல்ஸ் மோட் இருக்கும்ல, அதில் 1-2 தடவை போட்டு எடுத்தீங்கன்னா போதும். பேஸ்ட் மாதிரி எடுக்கக்கூடாது, லைட்டாக 1-2 தடவை மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு கடையறதை வச்சு கடைஞ்சிக்கலாம். இதில் மத்து வச்சு நான் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்படி நல்லா கடைஞ்சிங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு கிடைக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா பேஸ்ட் மாதிரியும் இருக்கக்கூடாது, 1-2 இருக்கிறது தான் இதுக்கு டேஸ்ட்டே. பாருங்க நல்லா கடைஞ்சாச்சு. நான் எந்த மாதிரி கடைஞ்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கடையணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே போதும் அப்படின்னு சொல்கிறவங்க இதுலேயே இறக்கிடலாம். இல்லை கொஞ்சம் திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிடலாம். நான் இப்போது 1/4 கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இனி இதை ஒரு தடவை கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போது கடையல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சுவையான தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை இறக்கிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தக்காளி கடையல். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த தக்காளி கடையல் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை தோசை இட்லிக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நாஞ்சல் கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இனி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye, take care.